ஹாய் பிடிசி ஃபேமிலி, அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி தமிழ் கிராஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சூப்பராகவே 6th கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனௌன்ஸ் பண்ண லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம டைம் டேபிள் ஷெடியூல் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஸ்டடீஸ்க்காக ஏதாவது ஷெடியூல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட் யூஸ் பண்ணுவோம், இல்லை நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வைப்போம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு க்யூட்டான டிசைன்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஒரு லுக்கில் வந்து டைம் டேபிள் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா எந்தெந்த பீரியடுக்கு எந்தெந்த கிளாஸ் அப்படின்னு நோட் பண்ணி நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்யூட்டான லுக்கில் இருக்க யூனிக்கான டைம் டேபிள் தான் வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன், நீங்கள் சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சைடுக்கு மட்டும் 1 inch கேப் விட்டு லைன் போட்டுக்கலாம். மேலே வந்து இருக்க சைடில் 1.5 inch கேப் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி காலம்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வெர்டிக்கலாக ஒரு 8-9 லைன்ஸ் போட்டிருக்கேன், அந்தமாரி ஹாரிசானலாக வந்து ஒரு 5 லைன்ஸ் கிட்டே போட்டிருக்கேன். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 9 பாக்ஸஸ் கிட்டே கிடச்சிருக்கோம். நான் 5 பாக்ஸ் இந்த லைன் போட்டது வந்து டேஸ் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் பாக்கி 8 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எந்தெந்த பீரியட் எந்தெந்த கிளாஸ்ன்னு எழுதி வச்சுக்கிறதுக்கு நான் வந்து ஸ்கூல்காண்டி தான் ரெடி பண்ணுற தீமில் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மேலே 1.5 inch விட்டு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு க்யூட்டான டிசைன் போட்டுக்க போகிறோம். ஹெட்டிங் போடுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கர்வ் கர்வாக வரைஞ்சி அங்கங்கே குட்டி குட்டி ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி போட்டிருக்கேன். நான் டோட்டலாக 3 ஸ்ட்ராபெரிஸ் தான் அந்த பார்டரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, கேரட், ஆப்பிள், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது அந்த இடத்துல பார்க்க க்யூட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்ட்ராபெரிஸ் போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரேபிட் வரைஞ்சிருக்கேன், அந்த ரேபிட்லேயுமே கையில் ஸ்ட்ராபெரி இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் எதாவதுமே க்யூட்டான லுக்கில் வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கையில் பார்த்தீங்கன்னா குட்டி ரேபிட்டுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி மெசேஜ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து நான் ஹார்ட்டு தான் போட போகிறேன், ஸோ அதனால் பெருசாக போடல, ஒரு குட்டி ஷேப்பில் போட்டிருக்கேன். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்டர்ஸை வந்து ஒரு டிசைனான லுக்கில் மாற்ற போகிறோம். எல்லாருமே காலம் பிரித்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லைன்ஸ் தான் போடுவோம், பட் இது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்வுக்காவான லைன் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்ட லைனை ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் குட்டி ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன், அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டைட்டில் எழுதுறதுக்கு எடுத்ததில் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்டாருக்குமே வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்து வச்சு நான் 2 டிஃப்ரெண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ப்ரெஷ் பென் இல்லைனா வந்து நம்ம எழுதுனா தெரிகிற மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்பர்ஸ்க்கு வந்து க்ரீனு, ரெட்டு எல்லா கலர்ஸுமே கொடுத்து எடுத்துக்கலாம். நான் எதுக்கு அந்த ஸ்டார் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்டோட ரோமன் லெட்டர் போட்டுக்கலாம். இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக நான் குட்டி குட்டியாக சீட்ஸ் இருக்க மாதிரி பிளாக் கலரில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து டைம் டேபிள் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்லாம் எழுதியாச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை இன்னும் வந்து லுக்காக நம்ம மாற்றலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து பீச் கலர் வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு லைட்டான கலர்ஸ் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து ஒரு ஹைலைட்டாக தெரியும் போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இன்னோவேட்டிவாக தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் இதை இன்னும் இன்னோவேட்டிவாக மாற்றுறதுக்கு நான் குட்டி குட்டியாக டூடுல்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். டூடுல்ஸ்னால் இப்போ நான் போகிறேன் இல்லையா சர்க்கிள் சர்க்கிள் அங்கங்கே, இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்ஷேப்டு டிசைன்ஸ் தான் நான் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டார்க் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் யாரெல்லாம் இங்கே பர்பிள் லவர் இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பர்பிள் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரியே நான் போன டைம் வந்து பென்சில் ஷேப்பில் உள்ள மாதிரி டைம் டேபிள் செஞ்சுருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சப்ஜெக்ட் எல்லாமே எழுதிட்டு
வந்துட்டு நம்மளோட நேம் ஸ்டாண்டெல்லாம் மென்ஷன் பண்ணும் இல்லையா, அது அந்த ஸ்டாரில் வந்து ஸ்டாண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். என்னென்னா, நம்ம சேனலில் சென்னையில் இருக்க லார்ஜஸ்ட் ஷீஷல் மியூசியமில் லாஸ்ட் பார்ட்டு, அதாவது வந்து மினி சிங்கப்பூர் மினரல் மியூசியம்லாம் போயிருப்போம் இல்லையா, அந்த பார்ட்டில் வந்து நாங்கள் ஒருத்தவங்களை மீட் பண்ணோன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது யார், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நேம் எழுதுறதுக்கு நான் பென்சில் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் தீமில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்காக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்துட்டு அதோட எண்டில் மட்டும் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் மேலே பென்சில் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இதை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், பட் அந்த டைமில் வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஸ்டாண்டர்ட் எழுதுறதுக்கும், இன்னொன்று வந்து நம்ம நேம் எழுதுறதுக்கும். அதை வந்து டேப் போட்டு அந்த டைம் டேபிளில் ஒட்டின மாதிரி லுக் இருக்க மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான க்யூட்டான டைம் டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேஸ் எல்லாமே நான் எழுதிட்டேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்காண்டி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லுக்கில் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டைம் டேபிள் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ், தி ஸ்பேஸ் ஆஃப் கிரியேட்டிவ். டூ சம்திங் கிரியேட்டிவ், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். சைனிங் ஆஃப், ஜெசீரா. பாய் பாய்.